ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் 4 கால் வாங்கியிருக்கோம். இதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கத்தி போட்டு சுரண்டிங்கன்னா தீஞ்சதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் 2 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். 6-7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ நாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி காலை வந்து சூப் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 2 பேர்த்துக்கு வைக்கிறனால 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு கொதி வந்தோடையும் 4 to 5 விசில் விடலாம். இப்போது நம்ம கால் குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கறிக்குழம்பு மூளைபொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கால் வந்து சூப் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கிட்டோம். நம்ம கால் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கறிக்குழம்பு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, தக்காளி, மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா வணக்கிக்கல. தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறிக்குழம்பு மொளவடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு செய்ய குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சூப் அதில் ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தை ஊற்றிக்கலாம். நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுருங்க. 7 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம சுவையான கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நட்புடன் ரம்யா சதீஷ்.